அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல சூரிய அயனத்தை பற்றியும் சம இரவு நாட்கள், கோடைக்கால அயன நாள், குளிர்கால அயன நாள், இந்தியாவினுடைய பருவகாலங்கள், இந்த அட்டவணையெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் அசைன்மெண்ட்ஸாக எழுதி எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியர் ஸ்கூல் திறந்த பிள்ளைங்க வகுப்பாசிரியர்கிட்ட காணிச்சு அதை நீங்கள் ரெக்கார்டாக நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னு வச்சுன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, நம்ம இன்னைக்கு அதே பாடபாகம் பருவகால மாற்றங்களும் நேரமும் அப்படியே அதே பாடபாகத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு புதிய தலைப்பான தலைநேரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க இந்த தலைநேரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தலைநேரம் என்பது அதாவது பழைய காலத்துல பழங்காலத்துல இந்த நேரத்தை நிர்ணயிக்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தலைக்கு நேர் மேலாக சூரியன் வருவதை நண்பகல் 12 மணி என்று கணக்காக்கினர். அதாவது நம்ம அன்னைக்கு வாட்ச் இது ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரெக்டாக சூரியன் நம்முடைய தலைக்கு நேர் செங்குத்தாக அந்த உள்ள சமயத்தை, தலைக்கு மேல் நேர் செங்குத்தாக விடக்கூடிய சூரியனுடைய அந்த சமயத்தை அவங்க என்ன சொன்னாங்க, தலை நேரமாக கணக்கு மதியம் நண்பகல் 12 மணியாக அவங்க கணக்காக்கினாங்க. அப்போ அவ்வாறு நடந்தால் தலை நேரம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் சூரியனுடைய உச்சநிலை ஆதாரமாக வைத்து கணக்கிடப்படக்கூடிய நேரமாகும். அப்ப தலை நேரம் என்பது என்ன வர்க்கம், பழைய காலத்தை எப்படி பண்ணியிருந்தாங்க நம்ம சொன்ன நான், பழைய பழங்காலத்துல நேரத்தை நிர்ணயிக்கிறதுக்கு வேண்டி அவர்கள் தனது தலைக்கு நேர்மேலாக சூரியன் வருவதை நண்பகல் 12 மணியாக அங்க தலைக்கு மேல் சூரியனுடைய அந்த செங்குத்து கதிர்கள் உழுகக்கூடிய, தலைக்கு மேல் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உழக்கூடிய அந்த நேரத்தை தலை நேரமாக அவங்க கணக்காக்கினாங்க. ஆனா அது பிற்காலத்துல அந்த நேரம் நிர்ணயம் அப்படிங்கிறது மிகவும் அறிவியல் பூர்வமானதாகவும் அதே மாதிரி மிக துல்லியமாகவும் மாறிச்சு. அதே மாதிரி இது எவ்வாறு என்று நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பூமியினுடைய அளவு, அதை சுற்றக்கூடிய சமயம் இதெல்லாம் வச்சுட்டாக்கு நம்ம இந்த நேரத்தை நம்ம எப்படி கணக்காக்க போறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த சூரியனுடைய அந்த பூமியினுடைய அந்த அளவும் அதனுடைய அந்த சுற்றக்கூடிய சமயத்தையும் வச்சு எப்படி நம்ம கணக்காக்குறோம்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் அந்த பிளாக் போர்டை, நீங்க கரும்பல பிளாக் போர்டை பார்த்தீங்கன்னா நான் எழுதி போனது உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். சரியா? இப்ப பூமி அப்படிங்கிறது வட்ட வடிவமான பகுதியில், பூமி வட்ட வடிவமான ஒரு பொருள், வட்ட வடிவமானது இல்ல. இப்ப இந்த பூமி வட்ட வடிவமானது என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனுடைய டிகிரி என்ன, வட்டத்தினுடைய அந்த டிகிரி என்னவாக இருக்கும், சுற்றளவு 360 டிகிரி இல்ல, 360 டிகிரி. அது தெரியும் உங்களுக்கு. பூமி பாருங்க, பூமி உங்களுக்கு வட்டமான இதுல இருக்கு, 360 டிகிரி. நம்ம கணக்குல நீங்க படிச்சிருப்பீங்க வட்டத்தினுடைய அந்த அளவு, டிகிரி 360 டிகிரியாக நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. அப்படின்னா அந்த பூமி ஒரு தடவை சுற்றி வருவதற்கு நம்ம தற்சுழற்சியை பற்றி நான் உங்களுக்கு தெளிவா நான் அந்த முதல் கிளாஸ் சொல்லிடுறேன். தற்சுழற்சி என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு, இல்ல பூமி தன்னைத்தானே இப்படி ஒரு தடவை இப்படி சுற்றி வருவதற்கு நம்மளுக்கு என்ன, ஒரு நாள் அதாவது 24 மணிக்கூர் தேவை. அப்படின்னா இந்த 300 பூமி வட்ட பூமி என்பது வட்ட வடிவமான பொருள் தானே. அப்ப இந்த 360 டிகிரி இல்ல சுற்றி வருவதற்கு 24 மணிக்கூர் தேவைப்படுகின்றது. இல்ல 360 டிகிரி பாருங்க, 360 டிகிரி சுத்தி வர எத்தனை நாள் தேவைப்படுகின்றது, 24 மணிக்கூர் தேவைப்படுகிறது. 24 மணிக்கூர் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ பூமி ஏன் 360 இல்ல, பூமி வட்டமானது, அந்த வட்டமான ஒரு பூமி நம்மளுக்கு ஒரு தடவை சுற்றி வரும். இங்கிருந்து நம்மளுக்கு சுற்றி மீண்டும் மீண்டும் சுற்றி அதே இடத்தில் அந்த பூமி அப்படி வர்றதுக்கு 24 மணிக்கு தற்சுழற்சின்னு பார்த்தோம். இந்த வட்டம் 360 டிகிரி ஒரு தடவை சுற்றி வருவதற்கு நம்மளுக்கு எத்தனை தேவைப்படுகின்றது, 24 மணிக்கும் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. இல்ல இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இனி நாம் அந்த 24 மணிக்கூரை நிமிடங்களாக மாற்ற போறோம், மினிட்ஸாக நம்ம மாற்ற போறோம், நிமிடங்களாக நம்ம மாற்ற போறோம். பார்க்கலாமா நம்மளுக்கு? சரி, அப்படின்னா ஒரு மணிக்கூர் 1 hour, ஒரு மணிக்கூர்
மணிக்கூர் என்பது நிமிடங்களாக மாற்றப்போறோம். மணிக்கூர் என்பது 60 நிமிடங்கள். அப்படின்னா 24 மணிக்கூர் அப்படிங்கிறது 24 மணிக்கூர் அப்படிங்கிறது 24 × 60 = 1440 மினிட்ஸ். புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 360 டிகிரி சுற்றி வருவதற்கு நிமிடங்களாக இருந்தால் 1440 நிமிடங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்ப 1440 நிமிடங்கள் இருந்தால் பூமி ஒரு தடவை, அதாவது 24 மணிக்கூரை நாம் நிமிடங்களாக மாற்றினோம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அப்படின்னா நம்மளுக்கு 360 டிகிரி சுற்றுவதற்கு 360 டிகிரி சுற்றி வருவதற்கு 1440 நிமிடங்கள் மினிட்ஸ் தேவைப்படுது என்றால் 1 டிகிரி சுற்றுவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? அது எப்படி நம்ம கணக்காக்கலாம்? ரொம்ப ஈஸியா இருக்கும். 1440 × 360. அப்ப எத்தனை கிடைக்கும் நம்மளுக்கு? 4 நிமிடங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 4 நிமிடங்கள். அப்ப 1 டிகிரி சுற்றி வருவதற்கு நம்மளுக்கு எத்தனை டிகிரி எத்தனை நிமிடங்கள் தேவைப்பட்டது? 4 நிமிடங்கள் தேவைப்படுகின்றது. அப்படியானா 15 டிகிரி சுற்றி வருவதற்கு எத்தனை சமயம் தேவைப்படும்? 15 × 1 டிகிரிக்கு 4 மினிட்னா 15 டிகிரிக்கு 15 × 4 அப்போ 60 நிமிடங்கள். அதாவது 1 hour 1 மணிக்கு. இந்த கணக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? 1 மணிக்கூர் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இந்த அளவுகளை, இந்த கணக்குகளை நம்ம தெரிஞ்சு வச்சாதான் இனி வரக்கூடிய நம்மளுக்கு நேரத்தை நாம் எவ்வாறு கணக்கிடுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நான் இது வேணா ஒண்ணு கூட நான் சொல்றேன். நான் இப்ப பூமி என்பது வட்ட வடிவமான ஒரு பொருள். அந்த வட்ட வடிவமான பொருள் என்பது எத்தனை டிகிரியா இருக்கும்? வட்டத்துக்கு 360 டிகிரியாக நம்மளுக்கு காணப்படுகின்றது. 360 டிகிரி உதவி சுற்றி 24 மணிக்கூர், அதாவது பூமியினுடைய தற்சுழற்சி 24 மணிக்கூறாக நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. அப்போ 360 டிகிரி சுற்றுவதற்கு 24 மணிக்கூர். அப்ப அந்த 24 மணிக்கூர் நம்ம என்ன பண்ண போறோம்? நிமிடங்களாக வரப்போ 1 மணிக்கூர் என்பது 60 நிமிடமாக இருந்தால் 24 மணிக்கூர் என்பது 1440 நிமிடங்கள். அதே நம்ம மணிக்கூரை நிமிடங்களாக மாற்றணும், அவ்வளவுதான். அப்படியானா 360 டிகிரி சுற்றுவதற்கு 1440 நிமிடங்கள். அப்படியானா 1 டிகிரியை சுற்றுவதற்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? 1440 நிமிடங்கள் / 360 = 4 நிமிடங்கள். அதாவது 1 டிகிரி பூமி, 1 டிகிரி, 1 டிகிரி தான் அப்படி பூமி நம்ம இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பூமி இங்கிருந்து 1 டிகிரி இந்த பகுதி, இப்ப இங்கிருந்து இப்ப இந்த 1 டிகிரி லேசர் சுற்றி வருவதற்கு 4 நிமிடங்கள். அப்படி 1 டிகிரி 1 டிகிரி 1 டிகிரி அப்படி 1 டிகிரி அப்படி நம்மளுக்கு அந்த 360 டிகிரி இப்படி சுற்றி இப்படி வரக்குள்ளையோ நம்மளுக்கு எத்தனை டிகிரி ஆயாச்சு? 1440 நிமிடங்கள் ஆகும் சொல்றதா என்னுடைய கணக்கு. இப்போ 1 டிகிரி பூமி இப்படி சதிப்பதற்கு 4 நிமிடங்கள் தேவைப்படுகின்றது. புரியுதா? சரி, இனி நம்மளுக்கு அடுத்த ஒரு தலைப்பு. அப்போ இதை நம்ம நீங்கள் நோட்ஸாக நீங்கள் போர்டில் நம்ம இப்போ படங்களாக நான் உனக்கு காணிச்சிருக்கேனால அதை நீங்கள் நோட்ஸாக நீங்கள் எழுதிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பார்த்து எழுதிக்கோங்க. சரி, எழுதிட்டீங்களா? இந்த குறிப்புகளாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த போர்டில் போட்டதும் உங்களுக்கு படமாகவும் நான் காணிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை குறிப்புகளாக எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பரீட்சைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இனி நம்ம அடுத்தது தலைப்புக்கு நம்ம பாடப்பகுதி அடுத்த அந்த பாட ஒரு பகுதிக்கு போகலாமா? கிரீன்விச் தீர்க்கக்கோடு. இந்த பக்கம் கிரீன்விச் தீர்க்கக்கோடு, அது எங்க நம்ம பார்க்கலாமா? கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது 0 டிகிரி தீர்க்கக்கோடாகும். அச்சக்கோடு தீர்க்கக்கோடு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? படிச்சிருக்கீங்க. அச்சக்கோடு தீர்க்கக்கோடு என்பதை எல்லாமே நீங்க சின்ன வயசு அச்சக்கோடுகள் என்பது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அச்சக்கோடு பூமத்ரேகை என்பது ஒரு அச்சக்கோடு, அதே மாதிரி அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் அப்படிங்கிறது வடப்பகுதியும் தென்பகுதியும் இணைக்கக்கூடிய செங்குத்தான கோடுகள் இல்ல, தீர்க்கக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள். சரியா? அப்ப அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும். அப்போ இந்த தீர்க்கக்கோடு என்பது அதாவது 0 டிகிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படியே 180 இந்த பக்கம் 180 டிகிரி தீர்க்கக்கோடுகள் நம்மளுக்கு இருக்குது.
சரி அதுல க்ரீனிச் தீர்க்க கோடு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்ப க்ரீனிச் தீர்க்க கோடு என்பது 0 டிகிரி தீர்க்க கோடாகும் அதாவது பூமியில அந்த பாருங்க பாருங்க பூமியில 0 டிகிரி அட்சக்கோடு என்பது நமக்கு பூமத்திய ரேகை 0 டிகிரி தீர்க்க கோடு என்பது க்ரீனிச் கோடு இந்த கோடு தான் என்ன சொல்றோம் க்ரீனிச் கோடு भूमिकोडी நம்மளுக்கு பூமியில பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சறதா பாருங்க அதாவது இங்க இருக்கு இந்த 0 டிகிரி தீர்க்க கோடு நமக்கு இந்த பகுதியில வருது இந்த பகுதியாக நமக்கு 0 டிகிரி பாருங்க க்ரீனிச் கோடு 0 டிகிரி க்ரீனிச் கோடு பாத்தீங்களா 0 டிகிரி 0 டிகிரி கோடு க்ரீனிச் கோடு அப்ப பூமியில எங்க போகுது நமக்கு தெரியல இல்லீங்களா இந்தியாக்கு நமக்கு க்ரீனிச் கோடு நமக்கு கடந்து போகுது சரியா உலக நாடுகள்ல நேரம் கணக்காக்குவது இந்த தீர்க்கக்கோட்டை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்றாங்க இந்த சமயத்தை நமக்கு கணக்காக்குறாங்க அப்ப அதனால இந்த கோட்டை நம்ம என்ன சொல்லுவோம் பிரதம தீர்க்கக்கோடு அப்படி சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பிரதம தீர்க்கக்கோடு இந்த தீர்க்கக்கோட்டை அடிப்படையாக கொண்டு நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படினா 24 நேர மண்டலங்களாக நமக்கு பிரிச்சிருக்காங்க அதாவது இங்க இருந்து 180 பிரிச்சிருக்காங்க உலக நாடுகள்ல நேரம் கணக்கிடுவதற்கு எந்த கோடு அடிப்படையாக க்ரீனிச் கோடை அடிப்படையாக கொண்டுதான் நேரம் நமக்கு கணக்காக்கறதால இந்த கோடை நமக்கு என்ன சொல்லுவோம் பிரதம தீர்க்க கோடு இங்கிலீஷ்ல பிரைம் மெரிடியன் அப்படினு சொல்லி நமக்கு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தீர்க்க கோடை நம்ம ஒவ்வொரு மணிக்கும் இடைவெளியாக நம்ம பிரிச்சோம்னா 12 நேர மண்டலங்கள் கிழக்காகவும் 12 நேர மண்டலங்கள் மேற்காகவும் நமக்கு பிரிக்க முடியும் சரி இந்த சொன்ன விஷயங்களை நீங்க நோட்ல எழுதிக்கோங்க குறிப்புகளாக பரீட்சைக்கு இந்த கேள்வி க்ரீனிச் கோட்டை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பரீட்சையில எழுதுவதற்கு ரொம்ப உபயோகமாக நம்மளுக்கு இருக்கும் சரியா இனி அடுத்த இது நம்மளுக்கு பார்க்கலாமா திட்ட நேரம் என்ன பார்க்கும் திட்ட நேரம் என்பது என்ன நம்ம பார்க்க போறோம் இது அடுத்த நம்மளுக்கு பாருங்க திட்ட நேரம் என்ன வாக்கு திட்ட நேரம் அப்படிங்கிறது திட்டக்கோடு அப்படி நம்ம பார்க்க போறோம் திட்ட நேரம் திட்ட தீர்க்கக்கோடு அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம க்ரீனிச் தீர்க்கக்கோடு பார்த்த மாதிரி திட்ட தீர்க்கக்கோடும் திட்ட நேரத்தையும் நம்ம பார்க்க போறோம் சரி திட்டக்கோடு என்பது ஒரு நாட்டின் மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய தீர்க்கக்கோடு என்ன சொல்லுவா திட்டக்கோடு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு நாடு இப்ப நம்ம இந்தியாங்கிற நாடு இருந்ததுன்னா நம்ம இந்தியாவினுடைய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய தீர்க்கக்கோடு அந்த நாட்டினுடைய திட்ட தீர்க்கக்கோடு
அந்த திட்ட தீர்க்கோட்டிற்கு நேர்மேலாக உள்ள அந்த சூரியனுடைய ஒளிக்கு நேர்மேலாக எந்த சமயத்தில் அந்த திட்டக்கோடுக்கு நேராக சமயம் உள்ளாவே அந்த திட்டக்கோட்டினுடைய தலைநேரமாக நம்ம கணக்காக்கலாம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தலைநேரமான திட்டக்கோட்டில் எந்த சமயத்தில் செங்குத்தாக தலைக்கு தலைநேரமாக அந்த கோட்டிற்கு நேர்மேலாக சூரிய ஒளி விழக்கூடிய அந்த சமயம் 12 மணி சொல்லல, அது தலைநேரமாக கணக்காக்கின்றோம். அப்ப திட்டக்கோடு என்பது ஒரு நாட்டினுடைய மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய தீர்க்கக்கோடு திட்டக்கோடு. அந்த திட்டக்கோட்டுக்கு நேர்மேலாக உள்ள அந்த சமயம் இந்த திட்டக்கோட்டினுடைய தலைநேரமாக நம்மளுக்கு கணக்காக்கலாம். சரி, நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க வேணா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் திட்ட தீர்க்கக்கோடு என்ன அப்படின்னு வச்சு அது பார்த்தீங்கன்னா எதா புரியும். சரி, இப்போ இதை வேணா படம் வேணா மறந்து காணிக்கிறோமா? படம் மறந்து காணிக்கிறேன். இப்போ ஒரு நாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாங்கிற ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடு, நம்ம இந்தியாவுக்கு ஒரு நாடு எடுத்துட்டோம்னா இப்ப இந்த நாட்டினுடைய மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய செங்கல்ல மத்திய பகுதி வழியாக, இது நம்ம கொஞ்சம் இதுக்கு அப்புறம் இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய கோடு, நேர்கோடு இரண்டு கோடல, மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய கோடு, இந்த கோடு திட்டக்கோடு. இந்த திட்டக்கோடு நேர் மேலான சூரியன் வந்து கூடுகிறது அந்த திட்டக்கோடு தலைநேரமாக நம்ம கணக்காக, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நீ நம்மளுக்கு அடுத்து பார்க்க போறது நம்ம என்னன்னு பார்க்க போறோம், இந்தியாவினுடைய திட்ட தீர்க்கக்கோடு. அப்ப இதே தான் நம்ம சொன்ன அதே தான், இந்தியா திட்டம். நமது இந்தியா எந்த தீர்க்கக்கோட்டுக்கும் எந்த தீர்க்கக்கோட்டுக்கும் இடையில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 68-க்கும் 97-க்கும், 68 டிகிரி தீர்க்கக்கோட்டுக்கும் 97 டிகிரி தீர்க்கக்கோட்டுக்கும் இடையிலாக நம்ம காணப்படுகிறது. இது 68-க்கும் 97 டிகிரி கிழக்கு, கிழக்கு பகுதியில் அது மாற்றப்படும். கிழக்கு கிழக்கிலேயாக்கும் நம்மளுக்கு 68 டிகிரிக்கும் 97 டிகிரி, 68 டிகிரி கோடு 97 டிகிரி கோடு, இதுக்கு இடையிலேயே நம்ம இந்தியா கரெக்டாக துல்லியமாக இருக்குது. அப்ப இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில் வரக்கூடிய கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 82 டிகிரி கோடாகும். இது நம்ம சிம்பிளான நம்ம கணக்கு தான். அதாவது 68-ம் 97-ம் நம்மளுக்கு கூட்டம் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்? 165 கிடைக்கும். இந்த 165 நம்மளுக்கு ரெண்டால நம்மளுக்கு வளர்த்தம் கிடைச்சுன்னா 82 இப்படியாக. அப்ப இந்த ரெண்டு கோட்டுடைய இப்படியாக்க நம்மளுக்கு 82.5 டிகிரி கோடு நம்மளுக்கு கிடைச்சு. இப்படியா தெளிவாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்போ இதே மாதிரிதான் இந்தியாவினுடைய திட்டக்கோடாக அந்த நாட்டின் மத்திய பகுதி வழியாக வரக்கூடிய தீர்க்கக்கோடு இந்தியாவின் திட்ட தீர்க்கக்கோடு, அது 82.5 டிகிரி திட்ட தீர்க்கக்கோடாகும். புரிஞ்சதா உங்களுக்கு திட்ட தீர்க்கக்கோடு? அப்ப அந்த 82 டிகிரி தீர்க்கக்கோட்டுக்கு நேர்மேலாக அல்லது உள்ள சமயம் தான் தலைநேரம். அப்ப இந்தியாவினுடைய தலைநேரமாக நம்மளுக்கு கணக்காக்கிறோம். சரி, அதே மாதிரி இந்தியாவில ஒரு திட்டக்கோடு தான் நம்மளுக்கு பார்த்தோம், 82 டிகிரி கோட நம்ம இந்திய திட்டக்கோடு நம்ம பார்த்தோம். அப்படின்னா பரப்பளவுடைய பரப்பளவு கூடுதலான நாடுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக நம்மளுக்கு ரஷ்யா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய பரப்பளவுடைய நாடாக இருக்கும். இந்த நாடுகளில் நம்ம எப்படி இருக்கும் ஒரு திட்டக்கோடு? இப்போ ரஷ்யா அப்படிங்கிற மிகப்பெரிய நாடுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அதோட பரப்பளவு ரொம்ப பெருசு, பரப்பளவு மிகவும் பெரிய பரப்பளவுடைய நம்ம நாடாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு திட்டக்கோடு நம்ம மாத்திரம் நம்ம கணக்காக்கனா சமயங்கள் வேறுபாடு ஒருபாடு அந்த இங்க தீர்க்கக்கோடுடைய எண்ணம் இங்க கூடுதலாக இருக்குது. இங்க தீர்க்கக்கோடுகள் வந்து கூடுதலாக ரஷ்யால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளுடைய அந்த தீர்க்கக்கோடுகள் அப்படி 11 தீர்க்கக்கோடுகள் இந்த நாட்டில் 11 தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு நம்மளுக்கு 11 தீர்க்கக்கோடுகளாகும் ரஷ்யா போன்ற நாடுகள்ல நம்மளுக்கு கடந்து செல்கின்றது. இந்தியாவில் ஒண்ணு, அதே மாதிரி 25 நாடுகள்ல 1-க்கு மேற்பட்ட தீர்க்கக்கோடுகளுடைய நாடுகள் நம்ம இந்தியா அல்லாம இந்தியாவில் ஒரு தீர்க்கக்கோடு, 25 நாடுகள்ல 1-க்கு மேற்பட்ட தீர்க்கக்கோடுகளுடைய நாடுகளாக நம்மளுக்கு காக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா, அதே மாதிரி அமெரிக்கா, பிரேசில் போன்ற இடங்கள்ல 1-க்கு மேற்பட்ட திட்ட தீர்க்கக்கோடுகள் அதுல நம்மளுக்கு காண முடியுது. அப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் நான் இந்தியாவினுடைய திட்டம். அப்போ நம்ம இப்போ சின்ன குறிப்பாக படத்தெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, அப்போ ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? சரி, அப்போ எடுத்துப்பாங்க இந்தியாவினுடைய திட்ட தீர்க்கக்கோடு. இந்தியாவின் திட்ட தீர்க்கக்கோடுன்னு என்ன எழுதிங்க, நோட் எடுங்க. இந்தியாவின் திட்ட தீர்க்கக்கோடு என்பது
அந்த இந்தியாவினுடைய நம்ம நாட்டினுடைய மத்திய பகுதியாக மத்திய பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய தீர்க்கக்கோடு இந்தியாவினுடைய திட்ட தீர்க்கக்கோடு அதே பிரயக்கம் 82.5 டிகிரி கிழக்காக அமைந்துள்ளது சரி இன்னைக்கு தலைநேரம் பூமியின் அளவும் அதன் சுற்றும் சமயத்தை கணக்கிடுதல் மற்றும் கிரீனிச் தீர்க்கக்கோடு திட்ட நேரம் திட்ட தீர்க்கக்கோடு என தலைப்புகளை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்தோம் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்டா உங்கள் நோட் புத்தகத்தில் எழுதி உங்கள் வகுப்பாசிரியர்களுக்கு காண்பிப்பதற்கு தயாராக நீங்கள் வச்சுக்கணும் சரி அனைவருக்கும் நன்றி